மணிவண்ணன் அவர்களை நீங்கள் சிறந்த இயக்குனர் சிறந்த வில்லன் சிறந்த குணச்சித்திர நடிகர் இவற்றில் உங்களுக்கு பிடித்தது எது வில்லனுங்கிறதே தப்பான அதில் சிறந்த வில்லன் நல்லா ரே பண்ணுவோம் அதுக்காக எனக்கு அதில் ஒன்றும் கருத்து வேறுபாடு கிடையாது மொத்தத்தில் சினிமாங்கிறது ஒரு தொழில் அந்த தொழிலே நான் பண்ணிட்டு இருக்கேன் அதில் நடிகனாகவோ கதாசிரியராகவோ இயக்குனராகவோ சினிமாவில் இருக்கிற ரொம்ப சந்தோஷமான விஷயம் நீங்கள் அன்று பல வெற்றி படங்களை இயக்கி இருக்கின்றீர்கள் ஆனால் இன்று நடிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தி வருகின்றீர்கள் ஏன் பணம் தான் காசு தான் பாடலை விரும்பி கேட்க இருக்கின்றீர்கள் திராவிடன் தொலைக்காட்சி மூலமாக நான் வந்து என் நான் விரும்பிய பாடலை கேட்கறது எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு அதுக்கு நான் நன்றியை பதிவு செய்கிறேன் ஆபவானன் அவர்களுடைய விளையல் படத்தில் தோல்வி நிலையென அந்த பாட்டை போடுறேன் இந்த பாடலை விரும்பி கேட்பதற்கு ஏதாவது காரணம் இருக்கின்றதா அதாவது சினிமாவில் வந்து இப்போ கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு பெத்து கெளாம பெத்துக்கிட்டு கிட்டு கட்டி கெளாம அந்த மாதிரி பாட்டு வருது ஓ போடு அப்படி ஒரு சாங் வருது இது வந்து நம்ம குழந்தைகளையும் நம்முடைய இளைய சமூகத்தையும் கிடக்கிற மாதிரியான பாடல்தான் தான் அந்த சமூக அந்த சினிமாவில் இருக்கிறன்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கூச்சமாகவும் வருத்தமாக தான் இருக்குது எப்போதை ஒரு இடம் தான் மனிதனை எழுச்சி பெறதுக்காக நான் ஒரு பாட்டு இருக்கும் இப்போ தமிழன் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா நாளையும் ஒடுக்கப்படுறான் அடக்கப்படுறான் தமிழ் உலகம் முழுவதும் சிதறி கிடக்கிறான் அவனை ஒன்று திருடுறதுக்கும் அவனை எழுச்சி பெற வைக்கிறதுக்கும் அற்புதமான பாட்டுன்னு அதை நான் நினைக்கிறேன் அதனால அதை கேட்குறேன் நன்றி அமெரிக்க ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறேன் அமெரிக்க ரசிகர்களுக்கும் தனியாக சொல்ல முடியும் நீங்கள் வந்து சினிமா ரசிகர்களாக மட்டும் இல்லாமல் நம் இனம் நம் மொழி நம் கலாச்சாரம் நம் பண்பாடு இதை கட்டிக்காக பார்த்ததற்கு உங்களுடைய வாழ்நாளில் ஒரு பதினெட்டு மணி நேரம் நீங்கள் முளைச்சிட்டு இருந்தீங்கன்னா ரெண்டு மணி நேரமாக செலவு பண்ணுங்க அப்படின்னு நன்றி திராவிடன் தொலைக்காட்சியின் நீங்கள் கேட்ட பாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நன்றிகள் நன்றி அதை போலவே உலகத்தில் தமிழை தமிழாக பேசவும்